ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரெண்டிங் டாப்ஸ். என்ன பார்க்க போறோம்னா, குபேர திரைப்படத்தோட அப்டேட் இல்லாமலே நமக்கு வந்து தீபாவளி வந்து பார்த்தோம் டல்லாக போச்சு சொல்லலாம். ஸோ தனுஷ் என்னோட குபேர திரைப்பட அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா பல பேர் காத்துட்டு இருந்தோம். ஸோ நம்மளே வரும் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஸோ அந்த அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு விஷயம் வந்து நமக்கு வந்து ப்ரொடியூசர் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஏன் குபேர திரைப்படத்தோட அப்டேட் இது வர மாதிரினா, குபேர படம் இன்னும் ஷூட்டிங் வந்து ஃபுல்லாக ரேப் பண்ணப்படலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ முழுமையாக முடிக்கப்படல அந்த படம் வந்து. ஸோ அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த படத்தை முடிக்கட்டும், ஷேகர் கமலா சார் டேரக்ஷனில் வந்து பிரம்மாண்டம் உருவாகிட்டு இருக்கலாம். ஸோ அந்த படம் முடிச்ச பிறகு நாங்கள் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ப்ரொமோஷன் ஒர்க்லாம் ஸ்டார்ட் பண்ணுவோம் சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, குபேர திரைப்படத்தோட என்ன பெண்டிங்கில் போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனுஷ் அவ்வளோ ஒரு சாங் வந்து பார்த்தீங்கன்னா மும்பையில் வந்து ஒரு சீக்குவல் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது தொடர்ந்து ஹைதராபாத்லேயே ஒரு சீக்குவல் வந்து பெண்டிங்கில் இருக்குது ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ரெண்டு சாங்கும் அந்த எடுத்து முடித்த பிறகு வந்து பார்த்தீங்கன்னா தனுஷ்னா வந்து அதுக்கப்புறம் டிசம்பரில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து இதுக்காக நாங்கள் வந்து கேம்பெயின் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ப்ரொமோஷன் பண்ண போகிறோம். ஸோ ஜனவரி மந்தில் வந்து பார்த்தீங்கன்னா டீசர் எல்லாமே வந்துடும். ஸோ ஃபிப்ரவரி மார்ச் மந்தில் வந்து பார்த்தீங்கன்னா குபேர திரைப்படத்தோட ரிலீஸ் ஆகிடும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசர் தரப்புலேருந்து வெளியாக இருக்குது. ஸோ தனுஷ் அண்ணாவோட குபேர திரைப்படம் டிசம்பர் மந்த்து வராது அப்படின்ற மாதிரி நம்ம வந்து தெரிவிச்சுக்கலாம். ஸோ கன்ஃபார்மாக வந்து ஏன்னா இன்னும் படம் வந்து ஃபுல்லாக ரேப் பண்ணப்படலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு ஒரு சீக்கிரம் ஒரு ஒரு இடத்துலேருந்து எடுத்துகிட்ருக்காங்க. பட் வந்து வேறு வேறு லொக்கேஷன் எடுக்கனால அவங்களுக்கு வந்து சரியாக ப்ராப்பராக அவங்களுக்கு ஐடியாலஜிக்கு ஏற்ற மாதிரி அமையலைன்னு நினைக்கிறேன். ஸோ அதை திரும்பி எடுத்துகிட்ருக்காங்க. ஸோ படம் ஒன்ஸ் கம்ப்ளீட் ஆச்சுன்னா ரேப் பண்ணிட்டாங்கன்னா படம் வந்து தாறு மாற தக்காளி சோறாக இருக்கும். ஸோ தனுஷ் அண்ணாவோட குபேர திரைப்படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி ஆடியும். பிகாஸ் நம்ம வந்து அதிகமாக வெயிட் பண்ணுற திரைப்படம் தான் வந்து நமக்கு வந்து ஃபுல் சாட்டிஸ்ஃபைங்காக வந்து ஷேகர் கமலா சார் டேரக்ஷன் கன்ஃபார்மாக இருக்கும். ஸோ இதை பற்றி உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், மேலே சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மகிழ்ச்சி.